அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெண் வசியம், அதாவது மனைவியை எப்படி வசியப்படுத்தி வைக்கிறது. நிறைய கணவன்மார்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, மனைவி தான் சொல்ல கேட்கறது கிடையாது. எப்போ பாரு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது சண்டை போட்டு, எப்போ பாரு ஒரு வெறுப்பாக பேசுறது. இந்த மாதிரி மனைவிகள் தங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கும் தங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுக்கும் கணவன்மார்கள் இதை செய்யலாம். இல்லை லவ்வர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாலும் இந்த முறையை நீங்கள் செய்யலாம். கணவனை வசியப்படுத்துறதுக்கு பெண் அண்டங்காக்கை பற்றி சொல்லியிருப்பேன். இது மனைவியை வசியப்படுத்துறதுக்கு ஆண் அண்டங்காக்கை இருக்கு இல்லைங்களா, அதை சுட்டும் பிடிக்காம பொடி போட்டு பிடிக்காம வெறும் கையால் பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க, இல்லைனாலும் வலை போட்டு பிடிங்க. சப்போஸ் உங்களால் பிடிக்க முடியலனாலும் குருவிக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுங்க இந்த மாதிரி சுட்டு பிடிக்க வேணாம், பொடி போட்டும் பிடிக்க வேணான்ட்டு. அந்த பிடிச்ச காக்காவை பௌர்ணமி அன்னைக்கு அதோட தலையை வெட்டி புது மண் சட்டியில் போட்டு சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சும் போதே சுழல் வண்டு கிடச்சிச்சுன்னா அதையும் கூட சேர்த்து போடுங்க, அதோட வீரியம் ஒன்றும் அதிகமாக இருக்கும். இந்த காய்ச்சி எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு அந்த பாட்டிலை பூஜரூமில் வச்சு நான் கொடுக்க போகிற இந்த மந்திரத்தை 11 நாள் அப்படி இல்லைனாலும் 21 நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். 108 வார்த்தை சொல்லணும் ஒரு மந்திரத்தை. இல்லை உங்களுக்கு ஒன்றும் சக்திகள் அதிகம் கிடைக்கணும்னாலும் வீரியம் அதிகமாக கிடைக்கணும்னாலும் 301 முறை சொல்லுங்கள். அதாவது நான் எதுக்கு மாற்றி மாற்றி இந்த மந்திரங்களை அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, மந்திரங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ அதோட பவர் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. இந்த மந்திரம் சொல்லும் போது பூஜையில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க. இதுக்கும் கிழக்கு பார்த்து உட்காந்து தான் பூஜை பண்ணணும், மந்திரம் ஜபிக்கணும். மேக்ஸிமம் நிர்வாணமாக உட்காந்துட்டு மந்திரங்களை ஜபிச்சிங்கன்னா இதோட வீரியமும் சக்திகளும் உடனே கிடைக்கும், சக்திகளும் அதிகமாக கிடைக்கும். அதேமாரி ஜபிச்ச எண்ணெயை நீங்கள் 11 நாள் ஆகட்டும் இல்லை 21 நாள் ஆகட்டும் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அந்த எண்ணெயை 3 ஸ்பூன் அளவு எடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தன் மனைவியை கிழக்கு பார்த்து உட்கார வச்சு அவங்க உச்சந்தலையில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அவங்க வசியமாவாங்க. இதே முறையை 3 வெள்ளிக்கிழமை செய்யணுங்க. 3 வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள், இதோட பலன் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியை போற்றி.